அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த ஆளுமை மிக்க ஆன்மீக பூமியினுடைய அருந்தவ புதல்வர்களே, புதல்வியர்களே, உங்களுக்கெல்லாம் என்னுடைய பணிவான வணக்கம். இன்றைக்கு ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக மாணவர்கள் தங்களுடைய மதிப்பெண்களை எந்தவிதமான மன அழுத்தமின்றி, மன இறுக்கமின்றி ஸ்மார்ட் ஒர்க்கின் மூலம் முழுமையாக தங்களை ஈடுபடுத்தி அந்த மதிப்பெண்களை எந்தவிதமான கடுமையும் இல்லாமல் பெறக்கூடிய ஒரு ஃபார்முலாவை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். இந்த ஸ்டேட் ட்ரேயிங் ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலா என்பது RRR வெர்சஸ் RRR ஃபார்முலாவாகும். அதாவது RRR வெர்சஸ் RRR. இந்த RRR ஃபார்முலாவை இரண்டு விதமாக பிரித்து கொள்ளலாம். ஒன்று, இந்த முதலில் வரக்கூடிய RRR என்பது வகுப்பில் எப்படியெல்லாம் மாணவர்கள் படித்து கொள்வது, அதே மாதிரி வீட்டில் எப்படி மாணவர்கள் அதை படித்து கொள்வது, அதற்கு பிறகு அதில் வரக்கூடிய மதிப்பெண்களை அவர்கள் எளிமையாக பெற்றுக்கொள்வது. ஏனென்றால் ஒரு வகுப்பிலே மாணவர்கள் இன்றைக்கு இருக்க நிலையிலே மதிப்பெண்களை நோக்கித்தான் எல்லோரும் இருக்கிறோம் என்றாலும், ஒரு 50 மாணவர்கள் படிக்கிறார்கள் என்றால் அதில் 4 அல்லது 3 அல்லது 5 மாணவர்கள்தான் 1, 2, 3, 4, 5 இடத்தை பெறுவார்கள். ஆகவே இந்த முதலிலே வரக்கூடிய RRR விளக்கத்தை முதலிலே கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். RRR ரீடிங், RRR ரீகலெக்ஷன், RRR ரெப்ரசன்டேஷன். அதாவது RRR என்பது வகுப்பில் வந்து படித்து கொள்வது, ரீடிங் என்பதிலே என்னென்ன அடக்கம் இருக்கிறது என்றால் டீச்சர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய டீச்சிங் இருக்கிறது, ஸ்டடியிங் இருக்கிறது, லேர்னிங் இருக்கிறது, அப்சர்வேஷன் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. இரண்டாவது வரக்கூடிய ரீகலெக்ஷன் என்பது அந்த படித்த பாடங்களை வகுப்பிலோ அல்லது வீட்டிலோ சென்று படித்து கொள்வது. மூன்றாவது ரெப்ரசன்டேஷன் என்பது அந்த படித்த படிப்புகளை டெஸ்ட், மிட்டர்ம் டெஸ்ட், எக்ஸாமினேஷன் என்று வைத்துக்கொள்வது. இந்த RRR இருக்கிறதே, இதில் மாணவர்கள் ஓரளவுக்கு மாணவர்கள் எடுத்த மதிப்பெண்கள் எடுத்தால் போதும். அதில் தான் அந்த 40 மாணவர்களில் 1, 2, 3, 4, 5 பேர் தான் நல்ல மார்க்குகள் ஸ்கோர் பண்ணுவாங்க. மீதி மாணவர்களெல்லாம் ஓரளவுக்கு ஜஸ்ட் பாஸ் பண்ணால் போதும். ஸோ இந்த RRR முதலிலே வரக்கூடிய RRR பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பாடங்கள், அதை பற்றி வீட்டில் படித்த பாடங்கள், அதற்கு பிறகு அதை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய முறைகள், இந்த RRR நீங்கள் ஸ்கோரிங் வர முடியாது. ரொம்ப முக்கியமான விஷயம். இரண்டாவது RRR தான் நாம் வந்து ஸ்கோரிங், அதாவது அதிக மதிப்பெண்களை மன அழுத்தம் இல்லாமல் பெறுவது. அந்த RRR பற்றி இப்பொழுது விளக்குகிறேன். அப்புறம் இரண்டுக்கும் உள்ள வேறுபாடுகளை பற்றி நாம் பார்ப்போம். அந்த RRR என்பது என்ன? முதல் RRR முதல் ஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் இன் த பிரெயின், ரீகலெக்ஷன் ஃப்ரம் த பிரெயின், ரீப்ரொடக்ஷன் இன் த பேப்பர். இந்த முதல்ல படித்த RRR அதே தான், ரிஜிஸ்ட்ரேஷன் தான் ஆகுது, ஆனால் அது ஜஸ்ட் ஆன் த வே கிராசிங். அந்த படிப்பில் ஒரு எட்டர்னல் மெமரி பவர் இருக்காது. அதுதான் நாங்கள் இப்போ இதை வந்து அழுத்துறது.
இந்த செகண்ட் ட்ரிபிள் ஆர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் இன் த பிரெயின்னா அது ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரியாக இல்லாமல் கொஞ்சம் லாங் டேர்ம் மட்டும் வராமல் எவர் டேர்ம் மெமரியாக ஆக்குவது தான் இந்த ட்ரிபிள் ஆர். ஃபஸ்ட்டு ட்ரிபிள் ஆர் ஜஸ்ட்டு படிக்கலாம், ஜஸ்ட்டு பாஸ் பண்ணலாம், ஜஸ்ட்டு முடிச்சுக்கிறலாம், ஜஸ்ட்டு மறந்துடலாம். ரொம்ப முக்கியமான விஷயம். பட் அஸ் ஃபார் அஸ் கன்சர்ன் தீஸ் ட்ரிபிள் ஆர், த செகண்ட் ட்ரிபிள் ஆர், இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் எட்டர்னல் மெமரி பவர், தட் இஸ் நெவர் ஃபர்கெட்டிங். அதுதான் ரொம்ப முக்கியமான. ஏன் அந்த ட்ரிபிள் ஆரில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறோம்னா, அந்த ட்ரிபிள் ஆரில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது தான் நீட் வரைக்கும் பயன்படும். என்னால் எல்லோருக்கும் தெரியும், நீட் எக்ஸாமினேஷன் என்பது ஏதோ ஒரு கடைசியில் 11th 12th படிப்பதாக தவறாக கணக்கு பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். நீட்டுக்கு படிப்பதே ஏதோ 11th பிறகு படிப்பதாக மிக மிக தவறாக கணக்கு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதற்காகத்தான் எங்களுடைய ட்ரிபிள் ஆர், எங்களுடைய ஜூனியர் ஏஎஸ் அகாடமி 6வது வகுப்பிலிருந்து ஃப்ரம் 6th standard to 11th 12th standard வரைக்கும் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். எப்போ? இந்த ட்ரிபிள் ஆரை வச்சு. எப்படின்னா, நீங்கள் நீட்டில் எழுதக்கூடிய எக்ஸாமினேஷன் எல்லாமே இப்போ அதாவது பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இப்போ சாதாரணமாக 6th standard வரக்கூடிய நியூட்ரிஷியன் அண்ட் பிளான்ட் என்ற ஒன்று தான், அதனுடைய எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் தான் 12th. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், நீங்கள் 6லருந்தே அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் என்பது முதல்ல வந்த ட்ரிபிள் ஆர் ஈஸியாக முடிச்சுட்டு மறந்துடலாம். ஆனால் இது மறக்காமல் இருப்பதற்காக இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ண வைக்கிறோம் நாங்கள். அதன் மூலம் என்னான்னா, நீட்டு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே ரொம்ப ஈஸியாக ஹார்ட் ஒர்க் பண்ணாமல், ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க, ஹார்ட் ஒர்க் இஸ் நாட் யூஸ்ஃபுல் ஃபார் தி கெட்டிங் ஹையஸ்ட் மார்க் இன் த நீட். ஒன்லி ஸ்மார்ட் ஒர்க், ஸ்பாட் ஒர்க், ஸ்பார்க் ஒர்க் அப்படின்னு நாங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சொல்கிறேன், அந்த ட்ரிபிள் ஆர் ஃபின்னால் வரக்கூடிய ட்ரிபிள் ஆர்னால் 6ல் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த 6 கண்டினியூட்டி வந்து 7th வரும்போது இந்த 6ல் படித்த பாடங்கள் அனைத்தையுமே அந்த 7th அப்படியே கன்டினியூ பண்ணுறது மாதிரி பண்ணுறோம். அதற்காக இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுவதற்காக சில நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க, ஃபஸ்ட்டு ட்ரிபிள் ஆர் ரிலேட்டட் ஒன்லி த ஸ்கூல்ஸ் ஜஸ்ட் கெட்டிங் த்ரூ. இந்த செகண்ட் ட்ரிபிள் ஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் இன் த பிரெயின் சொல்கிறது காரணம் என்னென்னா, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் 100% ஆகணும்னு நினைக்கிறோம். அதுக்கு நாங்கள் ஃபாலோ பண்ணுற விஷயம் இந்த செகண்ட் ட்ரிபிள் ஆருக்கு. ஏன்னா எப்போ வந்து 100% ரிஜிஸ்ட்ரேஷன் இன் த பிரெயினோ, அப்புறம் ரீகலெக்ஷன் ஃப்ரம் த பிரெயின் ஈஸி தானே. அப்புறம் ரீகலெக்ஷன் ஆகிட்டால் ரீப்ரொடக்ஷன் இன் த பேப்பர், அந்த கண்டினியூட்டி. ஸோ அது வந்து ஒரு செயின் ஆஃப் கண்டினியூட்டி. ஸோ இந்த 3 விஷயத்தையும் எப்படியெல்லாம் ஸ்மார்ட் ஒர்க், ஸ்பார்க் ஒர்க், ஸ்பாட் ஒர்க் பண்ணி அதை எந்த அளவுக்கு மன அழுத்தமின்றி, மன இறுக்கமின்றி, ரொம்ப முக்கியமாக டென்ஷன் ஃப்ரீ, அதாவது அதுக்கு 3 விஷயமும் நாங்கள் சொல்கிறோம், இது இந்த விஷயத்திலே சேர்க்குறோம். டென்ஷன் ஃப்ரீ இன் ப்ரிப்பரேஷன், டென்ஷன் ஃப்ரீ இன் கிளாஸஸ், டென்ஷன் ஃப்ரீ இன் எக்ஸாமினேஷன், 3 பிரிச்சிருக்கோம். இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வரக்கூடிய மெத்தட்ஸ் அதை நான் அடுத்தாப்பில் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நாம் புரிஞ்சுக்கிற வேண்டியது 100% ரிஜிஸ்ட்ரேஷன் வரணும்னா என்ன செய்யணும், அதானே முக்கியம் இல்லையா. முதல்ல இருக்க ட்ரிபிள் ஆருக்கு வந்து 100% ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வர முடியாது, அல்லது அதிகமான மார்க் வாங்குவது அதில் அவசியம் இல்லாமல் போகும். பட் வென் வி ஆர் கன்வெர்ட்டிங் த ஃபஸ்ட் ட்ரிபிள் ஆர் இன் டு செகண்ட் ட்ரிபிள் ஆர், தட் இஸ் தி ஃபார் தி எட்டர்னல் மெமரி, we must follow the strategy as it is. நாங்கள் இப்போ பண்ணுறத நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் வந்து நம்ம சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை முதல்ல வச்சு. அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கோம்னா, ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு ஃபாலோ பண்ணால் தான்
உங்களுக்கு எவர் டேர்ம் மெமரி வந்து 100% ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து மன அழுத்தமின்றி மன இறுக்கமின்றி. இப்போ ஸ்ட்ரென்த்துனா ஒரு ஸ்டேட் ரேங்க் வாங்குவதற்கு, 11th ஸ்டேட் ரேங்க் வாங்குவதற்கு, 12th ஸ்டேட் ரேங்க் வாங்குவதற்கு. அந்த ஸ்டேட் ரேங்க் வாங்குவதோடு அவர்களுடைய ஃபார்முலா ஃபாலோ பண்ண அது நீட்டுக்கு கொண்டு போயிடலாம். அதற்கு பிறகு ஐஏஎஸ் படிக்கணுமா அல்லது ஃபர்தர் ஸ்டடீஸ் படிக்கணுமா, எல்லாத்துக்குமே இந்த ஃபார்முலா பயன்படும், இந்த ஸ்ட்ராட்டஜி பயன்படும். அப்போ இந்த RRR ஃபாலோ பண்ணுறதுக்கு முழுசாக வெற்றி பெற முதல்ல நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 5 மேனேஜ்மெண்ட்ஸ், செகண்ட் வந்து 5 கான்சியஸ்னஸ் ப்ளஸ் அடுத்து சேர்த்துங்க, அந்த ஃபார்முலாவை சேர்த்துங்க. 5 மேனேஜ்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட், 5 கான்சியஸ்னஸ் ப்ளஸ் 12 சின்சியாரிட்டிஸ் அண்ட் 12 சென்சிட்டிவிட்டிஸ் ப்ளஸ் RRR ஃபார்முலா. இப்போ சேர்க்குறோம், ஃபஸ்ட்டு RRR ஃபார்முலாவையும் சேர்க்குறோம், செகண்ட் RRR ஃபார்முலாவையும் சேர்த்துக்கிறோம், தேர்ட் வந்து முதல்ல ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு சேர்த்தோம், இப்போ மைனஸ் கம்ப்ளீட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீக்குரிய பயிற்சி கொடுக்குறோம். முதல்ல சொல்லிட்டு வந்தது ப்ளஸ் பண்ணிக்கிட்டே வர்றோம். இது ஃபாலோ பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் வருதா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஃப்ரீ பண்ணுறோம். தேர்ட் வந்து இதையெல்லாம் செய்கிறதுக்கு ப்ளஸ், இப்போ விஷுவல் எஜுகேஷன், சோசியல் இன்ட்ராக்ஷன், செல்ஃப் மோட்டிவேஷன்ஸ். இந்த ஒவ்வொரு ஃபார்முலாவே 5 மேனேஜ்மெண்ட், 5 கான்சியஸ்னஸ் ப்ளஸ் 12 சின்சியாரிட்டிஸ், 12 சென்சிட்டிவிட்டிஸ் ப்ளஸ் 3R ஃபார்முலா மைனஸ் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ப்ளஸ் விஷுவல் எஜுகேஷன், சோசியல் இன்ட்ராக்ஷன் அண்ட் செல்ஃப் மோட்டிவேஷன், இத்தனையும் மொத்தமும் சேர்ந்து இட் லீட்ஸ் டு 100% ரெஜிஸ்ட்ரேஷன் இன் த பிரெயின், 100% ரீகலெக்ஷன் ஃப்ரம் த பிரெயின் அண்ட் 100% ரீப்ரொடக்ஷன் இன் த பேப்பர். இதை எப்படி ஃபாலோ பண்ணுறது? அங்கே முதல்ல நாங்கள் ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து காமன் லாஜியே கிடையாது, வி ஆர் ஃபாலோயிங் தி செல்ஃபாலஜி, வெரி இம்பார்ட்டன் மேட்டர். செல்ஃபாலஜினா வேற ஒன்றும் இல்லை, உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு குழந்தைகளும் தனித்தனியானவர்கள், அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எவ்ரி சைல்ட் இஸ் யூனிக், பட் வேர் தே டிஃபர், எங்கே டிஃபர் ஆகிறாங்கன்னா அக்கார்டிங் டு தி மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ் தான் டிஃபர் ஆகிறாங்க. எப்படி மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ் டிஃபர் ஆகிறாங்க? ஒரு குழந்தை பிறக்கும்போது குறைந்தது 8 ஸ்மார்ட்ஸுகளோடு பிறக்கிறது, அறிவுகளோடு, இட்ஸ் கால்டு மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ். இதை ஹார்வர்ட் கார்னர் தான் முதன் முதல் வெளியிட்டார். ஒரு குழந்தை பிளெயின் ஸ்லேட்டாக பிறக்கிறதாக தவறாக கணக்கு பண்ணி கொண்டிருக்கிறார், கிடையாது. ஒரு குழந்தை, எல்லா குழந்தைகளும் குறைந்தது 8 அறிவு. பட் எங்கள் செல்ஃபாலஜி என்ன சொல்லுதுன்னா 8 அறிவு மட்டும் கிடையாது, அந்த குழந்தை 8000 அறிவு கூட வைத்து கொண்டு தான் பிறக்கிறது. அதைத்தான் நம்ம நாட்டில் அந்த காலத்தில் அஷ்டாவதனி என்றார்கள், தசாவதனி என்றார்கள், சதாவதனி என்றார்கள். இப்போ இவ்வளவு அறிவுகளோடு பிறக்கக்கூடிய குழந்தைகளில் எங்கே டிஃபர் ஆகிறாங்கன்னா, இது மரபணு ரீதியாக ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் படி தே ஆர் டிஃபரண்ட். வேர் தே ஆர் டிஃபர்னா த பெர்சன்டேஜ் ஆஃப் த இன்டெலிஜென்சஸ் தான் டிஃபர் ஆகும். இப்போ ஒரு குழந்தைக்கு பாருங்கள் 8 அறிவுன்னு சொல்கிறோம்ல, அதில் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து வேர்ட் ஸ்மார்ட், நல்லா பேச, நல்லா சிந்திக்க, நல்லா எழுத, வார்த்தை பேச்சு, பேச்சாற்றல்னு வச்சுக்கலாம், எழுத்தாற்றல்னு வச்சுக்கலாம், சிந்தனை ஆற்றல்னு வச்சுக்கலாம். ஸோ வேர்ட் ஸ்மார்ட், தென் பாடி ஸ்மார்ட், பாடி ஸ்மார்ட் ரிலேட்டட் டு த பாடி, ரிலேட்டட் டு எனி திங், முக்கியமாக ஸ்போர்ட்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ். அப்புறம் மேத் ஸ்மார்ட், மியூசிக்கல் ஸ்மார்ட், பிக்சர் ஸ்மார்ட், ட்ராயிங். அப்புறம் அதுக்கடுத்து இன்டர்பர்சனல் ஸ்மார்ட், அதாவது தனிப்பட்ட முறையில். அப்புறம் இன்ட்ராபர்சனல், ரெண்டு வச்சுங்க. தேர்ட் வந்து நேச்சர், கடைசி வந்து நேச்சர் ஸ்மார்ட். இவ்வளவு ஸ்மார்ட் உள்ளவங்களாக தான் பிறக்கிறாங்க, பட் அவங்களுடைய அறிவு, ஏன்னா ஒரு குழந்தைக்கு இப்போ உதாரணமாக வெளிப்படையாக சொல்லப்போனால்
இப்போ இளையராஜா என்பவருக்கு மியூசிக்கல் ஸ்மார்ட்டு அதிகம், அதே நேரத்துக்கு அவர் பாடி ஸ்மார்ட்டில் இல்லை அப்படி வச்சுங்க, சும்மா சிம்பிளாக தெரிஞ்சுக்கிறது. ஏஆர் ரகுமான மியூசிக்கல் ஸ்மார்ட் உண்டு, அதே மாதிரி மேத்ஸ் ஸ்மார்ட் இருக்குது. மேத்ஸ் சில பேர் கணக்கில் நம்பர் ஒன்றா இருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து அடுத்த ஸ்மார்ட் பாடி ஸ்மார்ட் இருக்காது, அல்லது அவங்க ஒரு பெரிய நேச்சுரல் ஸ்மார்ட் இருக்க மாட்டாங்க, நேச்சுரலிஸ்டிக் ஸ்மார்ட், அப்படியே இயற்கையோடு ஒன்றி போக மாட்டாங்க. ஸோ இதில் தான் இயற்கையினுடைய ரகசியம், ஒவ்வொரு குழந்தையும் டிஃபர் ஆகிறாங்க. அதாவது த பெர்சன்டேஜ் ஆஃப் தி இன்டெலிஜென்சஸ் ஆஃப் தி மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ், அதான் ரொம்ப முக்கியம், அதில் டிஃப்ரெண்ட் ஆகும் அந்த சதவீதங்கள் ஆகிறாங்க. இன்னொன்று விதமாக மாறுவாங்க, சப்போஸ் அந்த பெர்சன்டேஜை நீங்கள் வந்து செட்டில்டு பெர்சன்டேஜில் தவறாக சில பேர் கணக்கு பண்ணித்தான் பல லாஜிகளுக்கு போய் ஆச்சரியப்படுறாங்க. கிடையாது, ஒவ்வொரு குழந்தையும் குறைந்தது 3000லேருந்து 60,000 எண்ணங்கள் வரையும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் வந்து போய்கிட்டு இருக்குது, கான்சியஸ்லி ஆர் அன்கான்சியஸ்லி, நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி போயிட்டுருக்கு. அப்போ என்ன செய்யணும் நம்ம? நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் டியூ டு தி என்விரான்மெண்ட்ஸ், த தாட்ஸ் ஆர் கம்மிங் அண்ட் கோயிங், இன்புட்டிங் ஆகிக்கிட்டு இருக்குது, அவுட்புட் போய்கிட்டே இருக்குது. அதனால் ஒரு மனிதன், ஒரு 3 நிமிடத்துக்கு முன்னால் இருந்த மனிதன் ஒருத்தன் இன்னொருத்தன் இல்லை. இது கைரேகையை மட்டும் வச்சு இது வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும், ஆனால் மனிதன் இன்னர் சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்கான். அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, இந்த ஸ்ட்ராட்டஜியை 1-to-1 முறையில் தான் சொல்லிக் கொடுக்குறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் இது, உலகத்திலே யூனிவர்சல்லாக இது வந்து முதல் சொல்லிக் கொடுக்குறோம் என்று சொல்வதிலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் தனித்தனியானவர்கள், ஒவ்வொருவரும் தனித்தனியான மாற்றங்களுக்கு உட்பட்டவர்கள், அவருடைய சூழ்நிலைகளுக்கு தக்கபடி, அதற்கு தக்கபடி 1-to-1 முறையில் தொடங்குகிறோம். ஒரு குழந்தையை 1-to-1 முறையில் தொடங்குறதுல அவங்களுக்கு யார் யார் வேணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பெற்றோர்களுடைய துணை வேணும், ஆசிரியர்களுடைய துணை வேணும், அவருடைய சூழல்களுடைய துணை வேண்டும், அப்புறம் நாங்கள் எங்களுடைய ட்ரைனிங். ஸோ இந்த 4 வழிகளிலையும் வைத்து செய்கிறோம். இதை நீங்கள் குழந்தைய 2 வயதிலிருந்து நீங்கள் செய்ய தொடங்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதில் தான் நம்ம என்ன சொல்கிறோம், 2 வயதும் தொடங்குறோம்னா மெலோடியஸாக தான் நம்ம பண்ணணும். இது ஒரு ஃபெரோசியஸ் ஒர்க்காக எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், ஒரு குழந்தைய நீங்கள் வந்து எப்படி உருவாக்கணும்னு சொன்னால், எஜுகேஷனலி இன்டலெக்சுவலி இன்ட்யூட்டிவ்லி அவனை உருவாக்கணும். எப்படி உருவாக்கணும்? அக்கார்டிங் டு ஹிஸ் இண்டிவிஜுவாலிட்டி அண்ட் ஹிஸ் ஒரிஜினாலிட்டி, அக்கார்டிங் டு ஹிஸ் ஜெனட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ், மரபணு ரீதியான அவன் அறிவுக்கு தக்கபடி தான் அவனை நீங்கள் உருவாக்கணும். நாம் அப்படி இல்லாமல் காமனாக படிக்கிற ஒன்றை மட்டும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அது பரவாயில்லை. ஆனால் அந்த படிக்கிறது என்பது ஒரு இதில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி. நீங்கள் மிக மிக உயரத்துக்கு போனவங்கள்லாம் ஆற்றில் இருக்க பாருங்கள், உலகத்தில் வந்து மிக மிக உயரத்தில் இருப்பாங்கள்ல. பில்கேட்ஸ் என்ன படித்தார்னு நினச்சிங்கன்னா சிந்திச்சிருவீங்க, ஒபாமா என்ன படித்தார்னு நினச்சா சிந்திச்சிருவீங்க, உசைன் போல்ட் என்ன படித்தார்னா சிந்திச்சிருவீங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு மனிதனுடைய ஆற்றலினுடைய வளர்ச்சியையும் படிப்பு என்பது அதில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி என்பது தான் எங்களுடைய கருத்து. இப்போ எவ்வளோ பேர் படிச்சுட்டு எவ்வளோ பேர் நம்பர் 1 ஆக முடியும்? ஆனால் அவர்களுடைய இன்டெலிஜென்ஸுக்கு தக்கபடி வளர்க்கணும், அப்போ தான் அந்த குழந்தைகளை 1-to-1 முறையில். இப்போ அகாடமிக்காக வளர்க்கணும்னு நினச்சா ஸ்டேட் ரேங்க் வாங்கணும்னா இந்த 5 மேனேஜ்மெண்ட்ஸ் வரிசையாக சொன்னோம் இல்லையா, இதன்படி அந்த குழந்தைகளை முதல்ல 2 வயதுன்றது கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் ஒரு தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து அவங்களுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் 6th வந்த உடனே அவங்களுக்கு வந்து ரொம்ப ரஷ் பண்ணாமல் ஒரு மெலோடியஸ் ஃபார்மில் அவங்கள வந்து டியூன் பண்ண தொடங்கி முதல்ல ஓரலாக பார்த்துக்குங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லணும். உதாரணமாக இந்த 1st 5 மேனேஜ்மெண்ட்டை பற்றி ஒரு 2 நிமிஷம் சொல்கிறேன். 1st 5 மேனேஜ்மெண்ட் என்னென்னா, 1st வந்து ஃபுட் மேனேஜ்மெண்ட், 2nd வந்து பாடி மேனேஜ்மெண்ட், 3rd வந்து டைம் மேனேஜ்மெண்ட், 4th வந்து பிரெயின் மேனேஜ்மெண்ட், 5th வந்து பொட்டன்ஷியல் மேனேஜ்மெண்ட். இந்த அனைத்து மேனேஜ்மெண்ட்ஸுகளையும்
எப்படி நாம் வந்து ஒவ்வொரு குழந்தையினுடைய மரபணு ரீதியான அறிவுக்கு தக்கபடியும், ஒரு குழந்தையினுடைய அப்சர்வேஷனுக்கு தக்கபடியும், ஒரு குழந்தையினுடைய இன்வால்மெண்ட்டுக்கு தக்கபடியும் மிக மிக மெலோடியஸ் ஃபார்மாக தான் சொல்லுவோம், மெல்டிங் சென்சிட்டிவிட்டி டுவர்ட்ஸ் அ சைல்டு, இந்த மெலோடியஸ் ஃபார்ம் அது ரொம்ப முக்கியமான விஷயம். குழந்தைகளெல்லாம் நம்ம வந்து அழகாக சொல்லுவார் பிஎம் ஹெக்டே, சைல்டு பார்ன் வித் இன்டெலிஜென்சஸ் பட் வி ஆர் மேக்கிங் தேம் அஸ் அன் இடியட்ஸ்ன்னு சொல்லுவார். உண்மையாக தான், நாம் குழந்தைக்கு நாம் நினைக்கிறத கொடுக்க பார்க்குறோம், ஆனால் குழந்தைக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலுக்கு தகுந்தபடி தான் தே வில் அப்சர்வ் இட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து அப்சர்வேஷன் அவன் படிக்கலை, அவன் இதில் ஆர்வம் காட்டலைன்னு சொல்கிறீங்க, கிடையாது. அந்த ஆர்வம் காட்டுவது அக்கார்டிங் டு ஹிஸ் ஜெனட்டிக்கல் இன்டெலிஜென்சஸ் அண்ட் என்விரான்மெண்ட்ஸுக்கு தக்கபடி தான் இருக்காங்க. அதை நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ஃபைவ் மேனேஜ்மெண்ட்ஸ் மட்டும் சொல்லி கொடுக்காம அடுத்து வந்து ஃபைவ் கான்சியஸ்னஸும் சொல்லித்தரோம். உதாரணமாக இப்போ நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டை மட்டும் எடுத்துக்கிறோம், டைம் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ஃபார்முலா வச்சுருக்கோம், ஃபஸ்ட்டு டைம் அதாவது 24 hours ஒரு நாளைக்கு இருக்கு, அதை வந்து 1440 minutes பிரிக்கிறோம். இதில் 720 minutes தட் இஸ் 12 hours ஃபார் ஸ்லீப்பிங், அப்புறம் எல்லாத்துக்கும் வச்சுங்க, நம்மளுடைய மார்னிங் ஸ்கூலுக்கு வர்றோம், ட்ராவலிங்கில் இருக்கோம், அல்லது டிவி பார்க்குறோம், ஏதோ சம்திங் ரிலாக்ஸேஷன் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து யூ கேன் ஸ்பெண்ட் ஃபார் மினிமம் 12 hours. Then the remaining 12 hours to be utilized. எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம், அந்த நேரத்தை நாங்கள் எப்படி பிரிக்கிறோம்னா, டைம், டைம் மேனேஜ்மெண்ட், டைம் மைக்ரோ மேனேஜ்மெண்ட், டைம் மைக்ரோ கான்சியஸ்னஸ்னு பிரிக்கிறோம். அதான் ரொம்ப முக்கியமானது, டைம் பிரிக்கிறோம், அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட்டு பிரிக்கிறோம், அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை டைம் கான்சியஸ்னஸும் பிரிக்கிறோம், அடுத்து வந்து டைம் மைக்ரோ மேனேஜ்மெண்ட்னு பிரிக்கிறோம், அந்த டைம் மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டையும் மைக்ரோ கான்சியஸ்னஸாக பிரிக்கிறோம். கொஞ்சம் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். 24 hours 12 hours ஒதுக்கப்பட்டு விடுகிறது, மீதி இருக்கக்கூடிய 12 hours 720 minutes இருக்கின்றன. அந்த 720 minutes எப்படி பிரிப்பது, தட் இஸ் த அலாட்டிங் த டைம். அதை நம்ம ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமி என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு குழந்தையையும் மாணவனும் 30 minutes அண்ட் அபவ் த பிரிச்சுக்கிறணும் ஃபஸ்ட்டு. அது 1 hour ஆகலாம், 2 hours கூட ஆகலாம், சில நேரங்களில் 45 minutes கிளாஸ் நேரம் 45 minutes இருக்கலாம், எப்படி வேணாலும் பிரிச்சுக்கிறட்டும், பட் ஓவராலாக டைம் மேனேஜ்மெண்ட்டை பிரிச்சுக்கோங்க அந்த 12 hours. அப்புறம் அடிக்கடி ஸ்டூடெண்ட்லாம் கேட்பாங்க, 12 hours பிரிக்கிறமே ஃபாலோ பண்ண முடியலையே, அதுக்காக பரவாயில்லை, அதெல்லாம் நத்திங், ஃபாலோ பண்ணுறதுனால முடியலைன்னா பரவாயில்ல, ஏன்னா எடுத்து எடுப்பில் நம்ம முடிச்சிட முடியாது. அதனால் அவங்கள நாங்கள் என்ன சொல்கிறோம், ஜஸ்ட் ஓரலாக ட்ரை பண்ணுங்கள், அதாவது ஓரலாக காலையில் 1/2 hour, சரி 3/4 hours, 1st hour, 2nd hour, ட்ராவலிங், லஞ்ச், எல்லாத்துக்குமே நாங்கள் அப்படியே பிரிச்சுக்கிட்டு வர சொல்கிறோம். இதில் ரெண்டாவது நம்ம அதை சொல்லிக் கொடுக்குறது வந்து டைம் கான்சியஸ்னஸ் ரொம்ப முக்கியமான. இப்போ 30 minutes பிரித்து கொள்ளுவது முக்கியமல்ல, அந்த பிரித்த 30 minutes அந்த மாணவர்கள் கான்சியஸோடு இருக்க சொல்கிறோம், அப்பவும் சிலிப்பு வரும், 30 minutes கான்சியஸாக இருக்க முடியாது, அது குழந்தைகள் தானே, மாணவர்கள் தானே. அப்போ என்ன சொல்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக கான்சியஸ் ஆக்கி அந்த கான்சியஸ்னஸை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும், அப்பவும் அவங்க தவறு பண்ணுவாங்க, ரொம்ப முக்கியமான விஷயம், எவ்வளோ தப்பு பண்ணுவாங்க, தப்பு பண்ணுறதுனால ஒன்றுமே இல்லை, அவங்களுக்கு தப்பு தெரிஞ்சு பண்ணுறது இல்லையே. அப்போ நாம் வந்து ஒவ்வொரு தடவையும் மோட்டிவேட், பாசிட்டிவாகவே மோட்டிவேட் பண்ணி, பரவாயில்லை பரவாயில்லை, இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதற்கு பிறகு தான் டைம் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் வருது. அப்படின்னா என்ன, பிலோ த 30 minutes எப்படி ஃபாலோ பண்ணுறது, ஒரு 20 minutes இருக்கலாம், 15 minutes இருக்கலாம், 10 minutes இருக்கலாம், இந்த 10 minutes கான்சியஸாக இருக்க சொல்லலாம், சில நேரம் 5 minutes கூட இருக்கலாம். ஸோ இதை வளர்ப்பதற்கு சில மாதங்கள் சில வருடங்கள் ஆகும், அதில் சந்தேகம் இல்லை, ஏன்னா இன்றைக்கி இருக்க நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடியவங்களே இந்த சிலபஸ், இந்த நாங்கள் சொன்ன கான்செப்ட் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு எங்களுக்கு தெரியாது.
ஆக ஒவ்வொரு மணியையும் ஃபாலோ பண்ணுறது, ஒவ்வொரு அரை மணி நேரத்தையும் ஃபாலோ பண்ணுவது ஒன்று. அந்த 30 மினிட்ஸ் கீழே இருக்கிறதையும் பண்ணும்போது மைக்ரோ மேனேஜ்மெண்ட் அண்ட் மைக்ரோ கான்சியஸ்னஸ் டைம் மைக்ரோ மேனேஜ்மெண்ட். இப்போ இப்படி பழகும்போது குழந்தைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு மேக்ஸிமம் ஒரு 2 இயர்ஸ் வரும். இந்த சின்ன குழந்தைகளுக்கு பேரண்ட் சைடில் தான் இதை கொஞ்சம் எடுத்துக்கிறணும், பேரண்ட் சைடில் வந்து கொஞ்சம் அலாட் பண்ண சொல்லணும். ரொம்ப முக்கியமான என்ன இது விஷயம், அதில் அவங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணுற நேரத்தை ரிலாக்ஸ் பண்ண கொடுக்கணும். டிவியே பார்க்க வர்றாங்கன்னா கொடுக்கணும், செல்லை பார்க்க வர்றாங்கன்னா கொடுக்கணும். ஆனால் நாம் அவங்கள கான்சியஸ் ஆக்கி, இப்போ வந்து டைம் 6 மணிக்கு வாங்கிட்டீங்க, 6:30 செல் கையில் கொடுத்துடணும் அப்படின்றத அழுத்தாமல் அவங்கள உணர வச்சிடணும். அந்த இதில் தான் இந்த டைம் மேனேஜ்மெண்ட். இப்போ நாங்கள் வந்து பல நூற்றுக்கணக்கான மாறுவீடுகள் செஞ்சுருக்கோம், அதனால தான் சொல்கிறேன். அதுக்கு பிறகு 5 கான்சியஸ்னஸும் சொல்லிட்டேன். ஸோ இந்த 2 விஷயமும் உள்ளே வரணும். இது வந்து ஃபுட்டாக இருந்தாலும் அப்படித்தான், ஃபுட் மேனேஜ்மெண்ட், ஃபுட் கான்சியஸ்னஸ், ஃபுட் மைக்ரோ மேனேஜ்மெண்ட், ஃபுட் மைக்ரோ கான்சியஸ்னஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த குழந்தை அந்த உணவை கரெக்டான நேரத்துக்கு கான்சியஸோடு அதை சாப்பிடணும். அதுக்காக அதுக்கு தான் சொல்கிறோம், தியானமற்ற தியானமாக அந்த குழந்தைகளை நீங்கள் ஃபுட்டை சாப்பிட வைங்க. ஃபுட் சாப்பிடும்போது அனாவசியப்பட வேணாம், அனாவசியமான கோரிக்கைகளை வைக்க வேணாம். அந்த உணவில் அவங்க அது அதுக்காகவே சொல்கிறோன்னா, எந்த செயலை செய்கிறோம் அதுக்கு பேர் தியானமற்ற தியானம்னே சொல்லித்தர்றோம். உணவை சாப்பிடும்போதும் சரி, எந்த செயலையும் செய்யும்போது குழந்தைகள் கான்சியஸாக இருக்கட்டும். அப்படியே அதுக்காக தான் என்ன சொல்கிறேன், எந்த செயலை செய்கிறோமோ அந்த செயலுக்குரிய பொறிகளோடும் பொருட்களோடும் உறுப்புகளோடும் அந்த செயலையே நினைத்து அந்த செயலுக்குரிய நேரத்திற்குள் ஒழுங்காகவும் உண்மையாகவும் முடித்தலே தியானமற்ற தியானமாகும் சொல்கிறேன். இந்த தியானமற்ற தியானம்ன்றது என்னென்னா, எங்களுடைய ஜூனியர் ஏஎஸ் அக்கம்பியில் ஒரு அது வந்து தியானங்கள் மொத்தம் வந்து ஒரு 7 தியானங்கள் வச்சுருக்கோம். கவனமே தியானம், படிப்பே தியானம், உடலே தியானம், உணவே தியானம், தியானமற்ற தியானம், திருக்குறளே தியானம், தமிழே தியானம். திருக்குறளை தியானமாக படிக்கிறத சொல்லித்தர்றோம். ஒரு திருக்குறளை படித்தோடனே அப்படியே புரிஞ்சுக்கிற முடியாது. அதை தியானமாக படிப்பது என்ன, அதை புரிந்து உணர்ந்து அதை தினந்தோறும் அவங்க வாழ்க்கையில் ஃபாலோ பண்ண வைக்கிறது தான் திருக்குறளே தியானம். தமிழை பற்றி நினைத்தால் தமிழே தியானம், உணவை பற்றி நினைத்தால் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வர்றோம். அது ஏன்னா அதனால தான் அந்த 5 மேனேஜ்மெண்ட்ஸில் ஃபுட் மேனேஜ்மெண்ட்ஸ் வருது. அதிலே வந்து அடுத்து வந்து பிரெயின் மேனேஜ்மெண்ட் வருது. பிரெயின் மேனேஜ்மெண்ட் என்ன, எப்போவுமே நமக்குள்ளே ஸ்ட்ரெஸ் வரும், அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி எடுக்கலாம் அப்படின்றத ஒரு நிறைய அதுக்கு ஃபார்மாலிட்டி வச்சுருக்கோம். குறிப்பாக எண்ணத்தை எண்ணத்தால் எரித்தால் டென்ஷன் ஃப்ரீனு ஒரு ஃபார்மாலிட்டி வச்சுருக்கோம். அந்த ஃபார்மாலிட்டி படி அந்த குழந்தைகள் ஒவ்வொரு தடமையும் ஸ்ட்ரெஸ் வரும்போது, ஏன்னா பிரெயினை சார்ந்தது தானே, அதை எடுத்துக்கிறது சொல்கிறோம். ஸோ இந்த இது முடிச்சிடும். அதுக்கடுத்து அந்த குழந்தைகளுக்கு 12 சின்சியாரிட்டிஸ் அண்ட் 12 சென்சிட்டிவிட்டிஸ்னு ஒன்று பண்ணுறோம். அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணியாக தியானமற்றமாக செய்யணும்னு 12 விதமான சின்சியாரிட்டியே நாங்கள் செய்ய சொல்கிறோம். முதல்ல சொன்னது மாதிரியே அடுத்ததுக்கு வர்றோம், அதாவது ஃபிசிக்கல் சின்சியாரிட்டி, மென்டல் சின்சியாரிட்டி, மாரல் சின்சியாரிட்டி, மெட்டீரியல் சின்சியாரிட்டி, ஆப்ஜெக்ட் சின்சியாரிட்டி, கான்செப்ட் சின்சியாரிட்டி, இன்வால்மெண்ட் சின்சியாரிட்டி, கம்யூனிகேஷன் சின்சியாரிட்டி, எக்ஸிக்யூஷனல் சின்சியாரிட்டி அண்டு டிவோஷனல் சின்சியாரிட்டி, மானிட்டரி சின்சியாரிட்டி. இப்படி இந்த சின்சியாரிட்டியில் ஒரு ஒரு விஷயத்தை பண்ணும்போது நீ இதெல்லாம் பார்த்துக்குங்க. தே ஆர் சிட்டிங் இன் த கிளாஸ் ரூம். இப்போ ஃபிசிக்கலி தே ஆர் நாட் சிட்டிங்னு வச்சுங்களேன், தே ஆர் ஃபிசிக்கலி சிட்டிங் பட் மென்டலி ஆப்சண்ட் ஆச்சுன்னா போதும். அதனால தான் மென்டல் சின்சியாரிட்டியோடு இருந்தால் தான் அந்த ஃபிசிக்கல் சின்சியாரிட்டிக்கும் நீங்கள் வந்து முழுமையாக கிடைக்கும்ன்றக்காக தான் நாங்கள் இந்த சின்சியாரிட்டியை சொல்லித்தர்றோம். அப்புறம் இதை பற்றி ஒவ்வொன்றையும் தனித்தனி விளக்க சொல்லலாம். இதுக்கு பிறகு இந்த RRR ஃபார்முலாவை சொல்லித்தர்றோம். இங்கேருந்து எது வரைக்கும் இருக்குது, ஃபஸ்ட்டு RRR, செகண்ட் RRR எப்படி உங்களுக்கு கன்யூ பண்ணுது குழந்தைகளுக்கு, இந்த செகண்ட் RRR எப்படி வந்து கோல் செட்டிங், அதான் 7th கோல் செட் பண்ணிடுறோம். டாக்டர் மீட் எழுதுறீங்களா, இல்லை வேறு என்ட்ரன்ஸ் எழுதுறீங்களா, இல்லை ஐஏஎஸ் போகிறீங்களா, அதுக்கெல்லாம் எப்படி உங்களுக்கு 100% ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும்,
அந்த 100% ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு உங்களுடைய லெசனை 6 எப்படி படிக்கணுன்றது தான் அந்த 3R. அதுக்கடுத்து நாங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் வரும்போதெல்லாம், குழந்தைகளுக்கு ஸ்ட்ரெஸ் வரும், அந்த ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் ஸ்மார்ட் கிளாஸாக பண்ணிக்கிட்டு ஸ்மார்ட் ஒர்க்காக கன்வெர்ட் பண்ண சொல்லி எப்போவெல்லாம் ரிலாக்ஸ் ஆகுது, அங்கே தான் வந்து அவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியும் ஜெனட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் படி எப்போவெல்லாம் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்தால் ஆகுதோ அப்போவெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுற சிஸ்டத்தையெல்லாம் 1-1 முறையில் தனித்தனியாக சொல்லிக் கொடுக்கும். ஒரு பொண்ணு மியூசிக் கேட்டுக்கிட்டு தான் படிக்கணும்னு வச்சுக்கோங்க, ஓகே பாதிக்கலைன்னா சரிதான். ஒரு பொண்ணு நான் டிவி ஆஃப் அன் அவர் பார்த்துட்டு ஓதே, ஒரு பொண்ணு நான் கொஞ்சம் சைக்கிளிங், ஸோ அக்கார்டிங் டு தர் என்விரான்மெண்ட்ஸ். பட் அது வந்து ரெகுலர் இல்லை, ஒரு நாளைக்கு இப்படி இருக்கலாம் ஒரு நாளைக்கு அப்படி இருக்கலாம். பட் அவங்களுடைய என்விரான்மெண்ட்ஸ்க்கு தக்கபடி 1-1 முறையில் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ பண்ணுறோம். இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்லாம் காமனாக சொல்லி அட்வைஸ்லாம் பண்ணுறதே நாங்கள் கிடையாது. ஒரு குழந்தைக்கு என்ன ஸ்ட்ரெஸ் வருது எப்படி வருது, சில நேரம் பேரண்ட்ஸ் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, சில நேரம் ஹோம் ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருந்துடும், சில நேரம் ஸ்கூல் ஸ்ட்ரெஸ் வந்துடும். ஏன்னா அதனால தான் இதுக்கு பேரே 1-1 ஸ்கூலிங்னே வச்சுருக்கோம். நாங்கள் நடத்தும்போது பெற்றோர்களுடைய துணையோடு, பெற்றோர்களுடைய இன்ஃப்ரண்ட் ஆஃப் த டீச்சர் பேரண்ட்ஸை வச்சு தான் நாங்கள் நடத்துகிறோம். ஏன்னா குழந்தைகளுக்கும் புரியணும் பெற்றோருக்கும் புரியணும். அதை நாங்கள் என்ன பண்ணுறோம், ஈஸி படுத்திடுறோம் படிக்கிறதே. வகுப்பில் ஒரு டீச்சர் வச்சு, அதுக்கு தான் நாங்கள் என்ன ஃபார்முலா வச்சுருக்கோம், விஷுவல் எஜுகேஷன். அடுத்து வந்து சோசியல் இன்ட்ராக்ஷன். அடுத்து வந்து செல்ஃப் மோட்டிவேஷன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறையா பேர் வீடியோ போடுறதாக, ஸ்மார்ட் கிளாஸ் போடுறதாக, வி ஆர் நாட் ஃபாலோயிங் தட். ஒரு குழந்தைக்கு என்ன வீடியோ வேணுமோ, நியூட்ரிஷன் அண்ட் பிளான்ட்னா என்ன, வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி 11th என்ன, டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா என்ன, ஃபுட்டுனா என்ன, ஃபிசிக்ஸில் என்னென்ன வேணும், மற்றபடி நியூட்ரன்ஸ்லாம் எதது கம்ப்ளீட்டாக, ஃபோர்ஸ் ப்ரெஷர் எதுக்கெல்லாம் வேணுமோ, அது NCERTயாக இருக்கட்டும், அது CBSEயாக இருக்கட்டும், TNSERTயாக இருக்கட்டும், அல்லது வந்து SERTயாக இருக்கட்டும், அல்லது சமச்சீராக இருக்கட்டும். பட் ஒரு குழந்தை தமிழ்லையும் தான் படித்து ஆங்கிலத்தில் படினா அதையும் கொடுக்குறோம், இல்லை ஆங்கிலத்திலே நல்ல நல்ல ஹையஸ்ட்டு CBSE லெவலில் வந்துட்டு நாங்கள் தமிழில் படிச்சுக்கிறோம் அதையும் கொடுக்குறோம். அவங்களுக்கு வந்து ஒரே வீடியோவை போடுறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது நிறையா பேரண்ட்டுக்கு புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். ஒரு குழந்தைக்கு ஒரே சப்ஜெக்டை பற்றி ஆயிரக்கணக்கான வீடியோஸு ஆயிரக்கணக்கான அகாடமியிலேருந்து இருக்குது, தெரிஞ்சுக்கங்க, இது மறைக்கவே இல்லை. ஆனால் அந்த குழந்தை என்ன ரிசீவ் பண்ணும்னு வெறும் வீடியோவை கொடுப்பதல்ல, அந்த வீடியோவை கொடுத்து அவங்கள படிக்க வச்சு, அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு, அவங்கள செமினார் எடுக்க வச்சு, அவங்களுக்கு எந்த கொஸ்டின் கேட்டாலும் பதில் எழுத வைக்கிறது தான் எங்களுடைய அடுத்த 3R. ஓகேங்களா? அதனால் இதில் ஒன்றும் அவசரப்பட்டோ ஆத்திரப்பட்டோலாம் ஒன்றும் செஞ்சிட முடியாது. ஸோ ஒவ்வொரு விஷயம்